பறவைகளை பொறுத்தவரை அதிக பறப்புத்திறன் கொண்ட பறவைகளுக்கு பெரும்பாலும் ஒரு மண்ணுக்குரிய தனித்துவ பூர்வீகத்தன்மை கிடையாது. சில பறவைகள் நீண்ட காலத்துக்கு ஒரு தடவை புலம்பெயரும். பறப்பு திறன் குறைந்த பறவைகள் இந்த புலப்பெயர்ச்சிக்குட்படுவதில்லை. ஆனால் பறப்பு திறன் குறைந்த பறவைகளே ஒரு மண்ணுக்குரிய மரபு சொத்துக்களாகின்றன. உலகின் அதிகமான நாடுகளின் தேசிய பறவைகளாக பறப்பு திறன் குறைந்த பறவைகளே இருக்கின்றன. நமது தாயகத்தில் காடை, கௌதாரி, செண்பகம், புழுனி, காட்டுக்கோழி, மயில் என்பன உலகின் பல பகுதிகளிலும் உள்ளன. இனக்கூற்று அடிப்படையில் இவற்றில் நமது தாயகத்திற்குரிய தனித்துவ அம்சங்கள் குறைவாகவே உள்ளன. இந்த வகையில் தமிழர் தாயகத்தில் பிறப்புத்திறன் குறைந்த மரபுரிமை சொத்துக்களாக உள்ள பறவைகளின் தனித்துவ அம்சங்கள் நிறைந்த செண்பகம் தேசிய பறவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. செண்பகம் பொதுவாக ஆங்கிலத்தில் கிரேட்டர் கூகல் அல்லது குரோபீசன்ட் என அழைக்கப்படுகின்றன. நமது தாயகத்திலும் இந்தியா, சீனா ஆகிய நாடுகளிலும் இதன் இனங்கள் வாழ்கின்றன. கருப்பு உடலையும் காவி நிற சட்டைகளையும் கொண்ட செண்பகம் காகத்தை விட சற்று பெரியது. நமது சூழலில் இவை தத்தி தத்தி திரிவதை நாம் காணலாம். இது உலர் வலய பகுதிகளில்தான் அதிகம் உள்ளது. மெதுவாக நடையும் தத்தி தத்தி பாய்தலும் இதன் தனித்துவ செயற்பாடுகள். பற்றைகள் சிறு மரங்களின் கீழ்ப்பகுதிகள் இதன் வாழிடங்கள். நத்தைகள், பூச்சிகள், அட்டைகள், தவளைகள், பாம்புகள், ஊனான்கள் செண்பகத்தின் உணவுகளாகும். பிற பறவைகளின் கூடுகளில் இடப்பட்ட முட்டைகளையும் செண்பகம் உண்ணும். செண்பகத்தின் வேட்டை காலம் பிப்ரவரியிலிருந்து டிசம்பர் வரையாகும். இது தொடர்ந்து 3 முதல் 4 வரையான முட்டைகளை இட்டு அடைகாக்கும். இதன் உயிரியல் பெயர் சென்ட்ரோபஸ் சினென்சிஸ்.